காணிகத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் புரிந்த அற்புதம். மந்த்ராலய க்ஷேத்திரத்திற்கு இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும், ஏன் உலகின் பல பாகங்களிலிருந்தும் அநேக பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மந்த்ராலயம் கர்நாடக எல்லையை ஒட்டி ஆந்திர பிரதேசத்தில் அமைந்திருப்பதால் கன்னடமும் தெலுங்கும் அங்குள்ளோர் பேசும் பாஷையாக இருந்தாலும் பல மொழி பேசுபவர்களை அங்கே பரவலாக பார்க்க முடியும். தமிழகத்திலிருந்து செல்லும் பக்தர்கள் தற்போது அதிக அளவில் இருக்கிறார்கள் என்றாலும் சிலபோது மந்த்ராலயம் முழுக்க ஒரே தமிழக பக்தர்கள் மயமாய் இருப்பதை கண்டிருக்கிறேன். நூற்று கணக்கில் என்று இல்லாமல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை ஒரே சமயத்தில் காணும்போது மந்த்ராலய மூல பிருந்தாவனத்தில் இருக்கிறோமா அல்லது தமிழகத்தில் உள்ள ஏதேனும் ஒரு மிகப்பெரிய மிருத்திகா பிருந்தாவன ஆராதனையில் இருக்கிறோமா என்கின்ற ஒரு சந்தேகம் எழும். 50 பேர், 100 பேர், 200 பேர் என்று குழுவாக வருவோர் உண்டு. ஆனால் ஒரே சமயத்தில் ஒரே பகுதியிலிருந்து 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் என்று கூடுவதும், அநேக சத்விஷயங்களை மந்த்ராலயத்தில் நிகழ்த்துவதும், அதுவும் ஒருவரின் தலைமையில் இத்தனை பேரும் அணிவகுத்து நிற்பது என்பதும் மிக மிக அபூர்வமானது. ஆடவரும் பெண்டிரும் பிரத்யேக உடை அணிந்து ஊர்வலம் செல்வதென்ன, ஹோமங்களில் கலந்து கொள்வதென்ன, மாதர்கள் திருவிளக்கு வழிபாடு செய்வதென்ன, ஸ்ரீ சுவாமிகளையும் ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களையும் தங்கள் நிகழ்வுகளில் பங்கு கொள்ள வைத்து ஆசி பெறுவதென்ன, மந்த்ராலய மூல பிருந்தாவன பிராகாரங்களில் பஜனை செய்வதென்ன என வருடத்தில் 2 நாட்கள் இப்படி 1000, 2000 என எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கின்றனர் என்றால் அதற்கு ஒரு பலமான பின்புலம் இருக்க வேண்டும். ஸ்ரீ குருராஜரின் பரிபூர்ண அனுகிரகம் இருக்க வேண்டும். இல்லையேல் 1989 19 பேருடன் துவங்கிய மந்த்ராலய புனித யாத்திரை 2013 ஜனவரியில் 2000 பேர் என வளர்ந்திருக்க முடியுமா? அதுவும் ஒருவரின் தலைமையில். அந்த ஒருவர் யார்? அவருக்கு எப்படி இத்தனை பேரை அரவணைக்கும் சக்தி வந்தது, ஆகர்ஷிக்கும் சக்தி வந்தது? ஸ்ரீ குருராஜர் எதனால் அவருக்கு இப்படி ஒரு சக்தியை கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் சுருக்கமாக காணப்போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ யோகீந்திர, ஸ்ரீ சுமதீந்திர, ஸ்ரீ உபேந்திர, ஸ்ரீ முனீந்திரரின் மூல பிருந்தாவனங்களையும், ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனத்தையும் ஸ்ரீ ரங்காச்சார் என்பார் பூஜை செய்து வந்தார். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஆற்றில் குளித்து குடத்தில் நீர் எடுத்துக்கொண்டு பிருந்தாவன வளாகத்திற்குள் நுழைந்து விடுவார். இவர் பூஜை செய்த காலத்தில் ஸ்ரீரங்கம் நீர் நிறைந்து ஓடும். அகண்ட 2 ஆற்றின் நடுவில் அமைந்திருந்ததால் பிருந்தாவன வளாகத்தின் இரு புறங்களிலும் கால்வாய்களில் நீர் நிறைந்து ஓடிக்கொண்டிருந்ததால் அடர்ந்த செடி கொடி மரங்கள் நிறைந்து கானகம் போல் இருந்தது. அவருக்கு ஏற்கனவே 2 ஆண்மக்கள் இருந்தபோதும் இன்னொரு மகன் பிறப்பான் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. வழக்கம் போல் ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு ஸ்நானம் செய்து வருகையில் கால்களில் ஏதோ வழுவழுவென்று தட்டுப்பட்டது. ஏதேனும் வாழைத்தண்டாக இருக்குமோ என நினைக்கையில் கால்களினின்றும் அது திமிருவதைப் போல் உணர்ந்ததும் காலை சட்டென்று எடுத்தார். பெரிய சர்ப்பம் ஒன்று சரசரவென இலைகளினூடே ஓடுவது அந்த மங்கிய வெளிச்சத்திலும் நன்கு தெரிந்தது. அப்போது அவருக்கு காதினிலே, உமக்கு ஒரு சத்புத்திரன் பிறக்கப் போகிறான் என்கின்ற வாக்கு திரும்ப திரும்ப ஒலித்தது. சில காலமாக தனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்விற்கு இது பதில் அளிப்பது போல் இருப்பதாக பிருந்தாவனங்களை அபிஷேகம் செய்கையில் நினைத்து கொண்டார். அடுத்த சில நாட்களில் மனைவி கர்ப்பவதியானதும் தமக்கு கண்டிப்பாய் இன்னொரு ஆண்மகவுதான் ஜனனமாகும், அம்மகவிற்கு ராகவேந்திரன் என பெயர் சூட்ட வேண்டும் என ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தின் முன் நின்று பிரார்த்தித்து கொண்டார். அவ்வாறே ஆண்மகவு ஜனனமானதும் ராகவேந்திரன் என பெயரிட்டு சீராட்டி வளர்த்தனர். குழந்தைக்கு 3 வயதான போது தந்தை பூஜை செய்வதை போல் தானம் செய்ய வேண்டும் என்று அது முனைந்தது. 5 வயது முடிவில் குழந்தையின் ஈடுபாட்டை கவனித்து அதற்கு ஒரு சிறிய பிருந்தாவனத்தை தயார் செய்து வாங்கித்தர சிறுவன் ராகவேந்திரன் அக்குட்டி பிருந்தாவனத்திற்கு அபிஷேக ஆரத்தி எல்லாம் செய்ததை பார்க்க
கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. ராகவேந்திரனுக்கு 6 வயதாக இருந்தபோது தந்தைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. சில காலத்தில் அவர் இருந்தும் போனார். 2 அண்ணன்களுடனும் 1 சகோதரியுடனும் ராகவேந்திரன் பள்ளி படிப்பு படித்துக்கொண்டு குருகுலவாசம் சென்று கொண்டு வேதாந்தங்களை கற்றுக்கொள்ளவும் செய்தார். ராகவேந்திரனுக்கு பள்ளி இறுதி வகுப்பு முடிந்ததென்றாலும் குருகுலம் தொடர்ந்தது. பல நாட்களில் ஸ்ரீரங்கநாதர் ஆலய பட்டை சாதத்தை பிரசாதமாகவும் வயிற்றுக்கு உணவாகவும் உண்ண வேண்டியிருந்தது. தந்தை இல்லாத குறை பளிச்சென தெரிந்தது. குருகுலத்தில் நாகராஜாச்சார் என்றொரு உபாத்தியாயர் ராகவேந்திரனுக்கு இருந்தார். ஒரு நாள் கனவில் அந்த நாகராஜாச்சார் தோன்றி, ராகவேந்திரா, உனக்கு மிகப்பெரிய அனுக்கிரகம் கிடைக்க இருக்கிறது. ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு யாருக்கு என்ன உபாயம் கூறினாலும் அது ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் பலிதமாகும் என்று கூறி மறைந்தார். கனவில் கூறிய நாகராஜாச்சார் அடுத்த 2 தினங்களில் மறைந்து போனார். அது முதல் திரு ராகவேந்திரன் அவர்களுக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டாயிற்று. மற்றவர்களுக்காக குருராஜரிடம் பிரார்த்தித்து அவர் சொல்லும் உபாயம் பயனளித்தது. ராகவேந்திரனின் தந்தை ரங்காச்சார் சுமார் 15 ஆண்டு காலம் செய்த பிருந்தாவன பூஜையின் பலனாலும், திரு ராகவேந்திரன் கற்ற வித்தியையின் பலனாலும், அவரின் முன்னோர்களில் ஒருவர் செய்த அதிதீர செயலாலும், அதனால் அவர் பெற்ற வரத்தின் பலத்தாலும் இந்த வாக்கு பலிதம் சாத்தியமாயிற்று என்றும் கொள்ளலாம். தீர செயல் என்றால் சாதாரண தீர செயலா அது? கொள்ளையர்களை நடுநடுங்க வைத்த செயலல்லவா அது? ஆம், அது 18ஆம் நூற்றாண்டின் துவக்கம். ஸ்ரீ உத்ராதி மடத்தின் பீடத்தை ஸ்ரீ சத்தியபூர்ண தீர்த்த சுவாமிகள் அப்போது அலங்கரித்து வந்தார். எங்கள் வீர சோழபுரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சத்தியநாத தீர்த்தர் ஸ்ரீ சத்தியபூர்ண தீர்த்தரின் பரமகுரு, அதாவது குருவின் குரு ஸ்ரீ சத்தியபூர்ணரின். அவரது காலம் 1706 முதல் 1726. ஸ்ரீ சத்தியபூர்ணரின் குரு நாச்சியார் கோயிலில் உள்ள ஸ்ரீ சத்ய அபிநவ தீர்த்தர். அவரின் காலம் 1673 முதல் 1706 வரை. ஸ்ரீ சத்ய அபிநவ தீர்த்தரின் குரு ஸ்ரீ சத்தியநாத தீர்த்தர். இவரின் காலம் 1660 முதல் 1673 வரை. ஸ்ரீ சத்தியபூர்ணரின் காலத்தில் வாழ்ந்த திரு ராகவேந்திரரின் முன்னோர்களில் ஒருவர் ஸ்ரீ சத்தியபூர்ணருடனேயே இருந்து கொண்டு பூஜா காலங்களில் சேவை செய்து கொண்டு திக்விஜயங்களின் போது, யாத்திரைகளின் போது சுவாமி பெட்டியை சுமந்து கொண்டு தன்னால் ஆன காரியங்களை செய்து வந்தார். ஒரு சமயம் ஸ்ரீ சத்தியபூர்ணர் மைசூரை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார். மாலை மங்கி இருள் கவ்வி கொண்டிருந்தது. இன்னமும் சற்று தூரம் பயணித்தால்தான் ஏதானும் கிராமம் வரும், அங்கு முகாமிடலாம். இல்லையேல் கொட்டகை அடித்து இரவு தங்கி அதிகாலை பயணம் செய்யலாம் என ஸ்ரீமடத்தின் நிர்வாகி நினைத்தவாறே நடை போட்ட வண்ணம் இருந்தார். பட்சிகளின் ஓசை அடங்கி விசித்திரமான ஜந்துக்கள் எழுப்பிய சப்தம் பெரிதாக ஒலித்தது. நன்கு இருள் சூழ்ந்த வேளையில் தூரத்தே தீவெட்டிகளின் வெளிச்சம் சிறு அகல் விளக்கின் வெளிச்சத்தை போல் தெரிந்தது. ஆஹா, அருகில் ஏதோ கிராமம் இருக்கிறது. ஸ்ரீ சுவாமிகள் வருவதை அறிந்து எதிர்கொண்டு வரவேற்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என நம்பிக்கை கொண்டு ஸ்ரீமடத்து சிஷ்யர்கள் சற்று வேகமாக நடை போட்டனர். எதிரில் வருபவர்களும் வேகமாக இவர்களை நோக்கி வருவது அந்த தீப ஒளி பெரிதாக தெரிவதை வைத்து உணர முடிந்தது. ஆனால் அவர்கள் சுவாமிகளை வரவேற்கும் நல்லெண்ணத்துடன் வரவில்லை. காட்டு பாதையில் விலைமதிக்க இயலாத நகைகளுடன் வரும் சுவாமி பெட்டியை கொள்ளையடிக்கும் நோக்கில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தீவெட்டி கொள்ளையர்கள். அந்த காலத்தில் தீவெட்டி கொள்ளையர்கள் உங்கள் வீட்டில் கொள்ளையடிக்க வருகிறோம் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டே வருவார்களாம். அவ்வகையில் தீவெட்டி கொள்ளையர்களில் ஒருவன் மட்டும் சற்று வேகமாய் வந்து சுவாமிகள் இப்பாதையில் வருவதை அறிந்துதான் முன்கூட்டியே திட்டமிட்டு எங்கள் தலைவன் தன் குழுவோடு வந்து கொண்டிருக்கிறான், பெட்டியை தருவதற்கு சித்தமாக இருங்கள் என்று சொல்லி தன் கூட்டத்தை நோக்கி சென்றான். சுவாமிகள் ஒரு கணம் கண்மூடி தியானித்தார்.
அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கையில் சுவாமி பெட்டியை வைத்திருந்த நம் ராகவேந்திரரின் மூதாதையர் ஸ்ரீ சத்யபூர்ணரை வணங்கி, நான் இப்போது ஒரு காரியம் செய்ய போகிறேன், தங்கள் ஆசி தேவை என்று கூறி பதிலுக்கு கூட காத்திராமல் ஸ்ரீ ஹரி வாயு ஸ்துதியை பாராயணம் செய்தவாறு கனமான சுவாமி பெட்டியை இறுக அணைத்தவாறு வீறு கொண்டு அந்த இரவு நேரத்தில் அருகில் இருந்த மரத்தில் விடுவிடு என ஏறி அமர்ந்தார். கண்களை இறுக மூடி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தவாறு இருந்தார். பெட்டியை தன் மடி மீது வைத்து கொண்டு ஒரு கிளையின் மீது பெட்டியின் இன்னொரு முனையை வைத்து நன்கு பிடித்து கொண்டிருந்தார். தீவட்டி கொள்ளையர்கள் சுவாமிகளை நெருங்கி வந்தனர். வெளிச்சத்தில் எல்லோரின் முகமும் எல்லோரிடமும் இருப்பதும் தென்பட்டது. அந்த சுவாமி பெட்டியை தவிர எங்கே அந்த சாமி பெட்டி? கர்ஜித்தான் தலைவன். பதிலேதும் வராததால் பின்பக்கம் திரும்பி, நீ எச்சரிக்கை செய்ய வந்தாயே, அப்போது இருந்ததா என்றான் தன் சகாவை பார்த்து. இருந்தது. இப்போது பெட்டியையும் காணோம், அதை வைத்து கொண்டிருந்தவரையும் காணோம். இருளில் எங்காவது ஓடி ஒளிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை. சாமி, அப்படிலாம் செய்தா நாங்க இப்ப என்ன செய்வோம் தெரியுமா? ஒழுங்கா அந்த பெட்டியை எங்ககிட்ட கொடுத்துரு சாமி, இல்லை எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க எடுத்துக்கிறோம். யாருக்கப்பா தெரியும், அனைத்தையும் மேலிருப்பவன் தானே அறிவான் என ஸ்ரீ சத்யபூர்ணர் கைகளை மேலே உயர்த்தி காண்பித்ததும் தீவட்டி கொள்ளை தலைவனின் பார்வை மேலே சென்றது. அங்கே பெட்டியை அணைத்தபடி ஒருவர் கண்மூடி அமர்ந்திருப்பது தெரிந்தது. உதடுகள் மட்டும் எதையோ முணுமுணுப்பது தெரிந்தது. மேலும் தீவட்டியை உயர்த்தி பிடித்தபோது தலைவன் உட்பட கொள்ளை கூட்டத்தினர் அனைவரும் அதிர்ந்தனர். அந்த சுவாமி பெட்டியை சுற்றி பெரிதி பெரிதான ராட்சச குரங்குகள் அமர்ந்திருப்பது கண்டு வெளவெளத்து போயினர். இருட்டாயிட்டா குரங்குங்க நடமாட்டம் குறைஞ்சிடும், ஒரு இடத்துல போய் ஒதுங்கிடுமே, இங்க எப்படி தலைவா இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குதுங்க? ஆமாண்டா, எனக்கும் அதுதான் புரியல. இது சாதாரண குரங்குகளா தெரியல, நாம இந்த காட்டுக்குள்ளே இதை போல பார்த்ததும் இல்லை. அடே டே, எப்படி சீர்துங்க பாருடா, இந்த பெட்டி இல்லைன்னா வேற இடத்துல கொள்ளையடிக்கலாம், ஆனா உசுறு போனா வருமாடா என்று அலறி அடித்து கொண்டு தன் கூட்டத்தோடு சுவாமிகளை நோக்கி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடினான் தீவட்டி கொள்ளை கூட்ட தலைவன். இவ்வளவு கலேபரங்கள் கீழே நடந்திருந்தாலும் மரத்தில் அமர்ந்திருந்தவர் சுவாமி பெட்டியை கெட்டியாக பிடித்து கொண்டு ஹரிவாயு ஸ்துதியை உச்சரித்து கொண்டு தன்னை மறந்திருந்தார். ஸ்ரீ சத்யபூர்ணர் தன் சிஷ்யர் ஒருவரிடம் அவனை தட்டி எழுப்பி தன் நிலைக்கு கொண்டு வா என்றதும் அருகில் இருந்த ஒரு கம்பினை எடுத்து லேசாக தட்டியதும் அவர் கண் விழித்தார். ஏன் சுவாமி, யாரும் வரவில்லையா? வந்து சென்று விட்டார்களா? கீழ் இறங்கும், அனைத்தும் சொல்கிறோம் என்றதும் அவர் மரத்தில் நின்று சுவாமி பெட்டியுடன் கீழே வந்து சுவாமிகள் முன் வந்து வணங்கி எழுந்தார். நடந்த அனைத்தையும் கூறியதுடன், உன் சேவை மிக பெரியது, ஒரு சிப்பாயை போல் இருந்து இந்த காலகத்தில் இரவு நேரத்தில் அனைவரையும் காத்திருக்கிறாய் என்று சுவாமிகள் கூறியதும் சிஷ்யர்கள் அனைவரும் சிப்பாய் சிப்பாய் என உற்சாக குரல் கொடுத்தனர். இந்த பெயர் மட்டும் போதாது, ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் நம் ஸ்ரீமடத்திற்கு சொந்தமான இடத்திலும் கொஞ்சம் உனக்கு தருகிறோம், உன் சந்ததியர்க்கும் அது பயன்படும் என்றதும், சுவாமி இதற்கெல்லாம் நான் அருகதை உள்ளவனா? ஏதோ தோன்றியது, பெட்டியை எடுத்துக்கொண்டு மேல் சென்றேன், ஹரிவாயு ஸ்துதி பாராயணம் செய்ததால் அந்த வாயுவே வந்து காத்திருக்கிறார் என மகிழ்ந்தார். ஆம், ஹரிவாயு குரு கிருபையால் இது நடந்ததென்றாலும் உன் மூலம் நடந்ததல்லவா, அதனால் பட்டத்தையும் நிலத்தையும் ஏற்கத்தான் வேண்டும் என்று கூறி மந்த்ராட்சத்தை தந்து ஆசீர்வதித்தார் ஸ்ரீ சத்யபூர்ணர். அன்று முதல் அந்த வம்சத்தில் வந்தவர்களுக்கு சிப்பாய் என்னும் அடைமொழி வந்து கொண்டிருக்கிறது. நமது ராகவேந்திரன் அவர்களும் சிப்பாய் ராகவேந்திரன் என்று அழைக்கப்பட்டு அவர் செய்யும் சத்காரியங்களால் சிப்பாய் ராகவேந்திராச்சார் என்று மாறி குருஜி ராகவேந்திராச்சார் என்று பிரசித்தமானார். ஆயிரக்கணக்கானோருக்கு நல்வழி காட்டும் குருவாக விளங்கி 19 பேருடன் ஆரம்பித்த மந்த்ராலய புனித யாத்திரையை 2000 அதிகமானோர் கலந்து கொள்ளும் வகையில் மாற்றியிருக்கிறார். எதிர்காலத்தில் இந்த ஆன்மீக புரட்சி மேலும் செழிக்கும். எல்லாம் சரி, சென்ற அத்தியாயத்தின் கடைசியில் விழுப்புரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் எழுந்துள்ளதை எழுதுவதாக கூறிவிட்டு, குருஜி ராகவேந்திராச்சார் குறித்து எழுதியுள்ளீர்களே என்றால்,
இந்த குருஜியின் பின்னால் அணிவகுத்து நிற்கும் ராகவேந்திர பக்தர்கள்தான் நாம் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பார்த்தவர்கள். இத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கும் கேந்திரமாக, அரவணைக்கும் தலமாக விளங்குவதுதான் விழிமாநகர், விழிப்புப்புறம், ஜனகபுரி என்றெல்லாம் அழைக்கப்பெறும் விழுப்புரம் நகர். இந்த விழுப்புரத்தில் ஸ்ரீ குருராஜர் எழுந்தருள பல பேர் காரணமாக இருந்தார்கள் என்றாலும் குருஜியின் வழிகாட்டுதல் பெரும் பங்கு வகிக்கிறது. இன்றைக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் பாரதம் எங்கும் தோன்றிக் கொண்டிருந்தாலும், கடல் கடந்து தியான மண்டபங்களும் பிருந்தாவனங்களும் அமைந்து கொண்டிருந்தாலும், விழுப்புரத்தில் உள்ள தியான மண்டபத்தின் செயல்பாடுகள் இனி இதை போன்று அமைக்க இருப்பவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கின்றது. மூல பிருந்தாவனம் இருப்பது மந்திராலயம் என்றால், விழுப்புரத்தில் இருப்பது அபிநவ மந்திராலயம். அந்த அபிநவ மந்திராலயத்தின் அற்புதங்களில், செயல்பாடுகளில் நாமும் மூழ்கி எழுவோம், பல ஆன்மீக அனுபவங்களை பெறுவோம். கூடவே அபிநவ மந்திராலயம் என்று யார் பெயர் வைத்தது, இவர்களாகவே சூட்டிக் கொண்டார்களா என்பதையும் காண்போம்.